பெருமாள் எடுத்த நானா விதமான அவதாரங்கள்ல ஒரு ஒரு அவதாரத்துக்கும் பெருமை சொன்னாலும், இப்ப நரசிம்மருக்கு ஒரு பெருமை உண்டு, வராகருக்கு இப்போ ரிஷப் ரெட்டி, அவர் ரிஷப் ஷெட்டியே எடுத்திருக்கார் இல்லையா. அவர் வந்து வராக ரூபம் தெய்வ வரிஷ்டம் எல்லாம் எடுத்து அவரே காமிச்சிருக்கார். அதனால வராகருக்கு ஒரு பெருமை வந்துருத்து. கூர்மாவதாரத்துக்கு நம்ம கம்போடியா வரைக்கும் போயினோம்னா வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி 216 அடியில ஒரு பேனல்லே இருக்கு. சுவர்ண பூமி ஏர்போர்ட்ல தேவர்களும் அசுர்களும் பார்க்கல கடைஞ்சின்னு இருக்கா, பாக்கிக்கு ஸ்டார் பக்ஸ் கடைஞ்சு கொடுக்குறா, இப்படி இருக்கு. ஆனால் இவ்வளவு அவதாரங்கள், நரசிம்மருக்கு பெருமை உண்டு, வராகருக்கு பெருமை உண்டு, வாமனருக்கு பெருமை உண்டு, என்ன இருந்தாலும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள் நம்ம பாரத தேசத்துக்கு வேர். அதனால தானே அயோத்தியாக்கும் மதுராக்கும் போராடிட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா இது பாரதத்துக்கே வேறு ஸ்தானம். இந்த ரெண்டு கிரந்தங்கள் ராமாயணம், கண்ணனை தெரிந்து கொள்ள எல்லாமே ரெட்டிப்பா இருக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துங்கிற மாதிரி பாகவதமும் தெரிஞ்சுக்கணும், பாரதமும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய கிரந்த விசேஷங்களின் அடிப்படையில தான் ஒரு சின்ன குழந்தை, அது அயோனிஜ குடின்னு சொல்லிடலாம், வேயர் குடின்னு சொல்லிடலாம், அஞ்சு குடிக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த அஞ்சு குடியை வச்சு ஒரு பாடல் விஷதவாக் சிகாமணிகளாக எழுந்தருளியிருந்த மணவாள மாமுனிகள் பாடியிருக்கார். எது சொல்ல முடியுமோ? அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. ரொம்ப சின்ன வயசுலயே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு. அஞ்சு குடிங்கிறார். அது என்ன சார் அஞ்சு குடினா? அயோனிஜ குடி, வேயர் குடி, மூங்கில் குடி அப்படின்னு, மாறன் குடி, இப்படிலாம் அஞ்சு குடிகள் சொல்லி அவ அப்பேற்பட்ட ஞானத்தை சேகரித்தவள். அஞ்சு குடியில் பிறந்த ஆழ்வாராதியர்களுடைய பரிபூர்ண ஞானம் அவளுக்கு, அனுகிரகம் அவளுக்கு கிட்டிற்று. சின்ன குழந்தை பாடுறது, இப்பதான் மார்கழி மாசம் முடிஞ்சிருக்கு. அந்த ஆண்டாள் தன்னுடைய 28வது பாடல், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றா. தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை சொல்லி, தான் ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவள்னு சொல்லி, பெருமாளுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக சொல்றா. எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கலாம்? எல்லாம் அறிந்த கோவிந்தான் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு விட்டா உடனே ஒரு பெரிய சர்ச்சை தமிழர்கள் மத்தியில். எந்த குறை இல்லாதவன் பகவான்? நான் சொல்றது பிடிச்சிருக்கோ? ரியாக்ஷன் கொஞ்சம் நீங்க ரொம்ப சேடா கொடுக்குறீங்க, எனக்கே பயமா இருக்கு. இல்ல, போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும், கவலைப்படாதீங்க. முதல்ல கொஞ்ச நாழியில தான் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறைனா என்னன்னு முதல் சர்ச்சை. குற்றம் குறை பார்க்க கூடாதுன்னு பொதுவா நம்ம சொல்வோம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தை கணிசிக்காதே, பார்க்காதே. எல்லாரும் கொஞ்சம் பாவம் வந்து ஜிப்பாலாம் போட்டு வந்திருக்க சுமாரா சொல்வார், ரொம்ப இவர்கிட்ட குறை பார்க்காதே அப்படின்னா என்ன, இவர்கிட்ட தோஷம் பார்க்காதே அப்படின்னு. ஏன் சார் மற்ற உபன்யாசகர்கள்லாம் அங்க வஸ்திரம் போட்டுன்னு சொல்றா, நீர் எதுக்கு வந்து குர்த்தாலாம் என்ன, நீங்க வடகிந்தியக்காரரா? நம்மளுக்கு வரான்னு கேட்கறான்னா நீங்க எதுக்கு ஜிப்பா போட்டுன்னு சொல்றீங்க? ஜிப்பா போட்டுக்கலன்னு வச்சுங்கோ, நீங்க போன தடவைக்கு இந்த தடவை வெயிட்டு போட்டுங்கிறா. எல்லாம் ஒரு கவச குண்டலங்கள்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஷரீராக்கிருத்தி பேதாஸ்து ஒன்னும் தெரியாம அப்படியே, அது இப்போ உடைகள்லயே ஸ்லிம் ஃபிட்னு ஒன்று வருது, அது நம்மளை மெலிசா காமிச்சு கொடுத்துருது. சர்வலோகேஸ்வரன் அவனுக்கு குறை இருக்கா, தோஷம் இருக்கா? ஏன்னா புராணங்கள் உபன்யாசங்கள்லாம் சொல்லும்போது நம்ம ஒரே குணப்பூர்ணன்னு சொல்றோம். ராமர் மாதிரி கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, ராமர்கிட்டேந்து ஏதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில ராமர்கிட்ட தானே சார் போகணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆனா இதை நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் ஒத்துக்கவும் மாட்டான் இல்லையா. கிருஷ்ணர் மேல யாரும் தோஷமே சொல்ல மாட்டான், ஏன்னா கிருஷ்ணருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் அவளுக்கு அனுகூலமா இருக்கு இல்லையா சார். அவருக்கு பல பத்தினிகள், அதனால நமக்கு என்ன? ராமர் தான் நமக்கு ப்ராப்ளம். எதுக்கு சார் அவர் 1-to-1 ஃபங்க்ஷன் ஒரே தடவை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு? நமக்கு கிருஷ்ணர் அப்படி இல்லை, நமக்கு எல்லாம் அனுகூலமா போயிட்டார்.
அப்பப்போ தேவைங்கிற போது எப்படி பேசணுமோ பேசுறார், சமயானிக்கு தகு மாட்டலாடுன்னு எல்லாம் பண்றார். அதனால கிருஷ்ணர் மேல யாரும் தோஷமே கண்டுபிடிக்க மாட்டார். இப்ப என்னன்னா, தோஷம் குறை அப்படிங்கிறது மனிதனுக்கு இயல்பு. நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் அ குட் ஆஸ்பிரேஷன், பட் வி கான்ட். ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ப்ராசஸ்லயே நம்ம இம்பர்ஃபெக்ஷன் காமிச்சிருவோம். பர்ஃபெக்ஷனா இருக்கணுங்கிறதுலயே இம்பர்ஃபெக்ஷன் காமிச்சிருவோம். ஆனா பெருமாளுக்கு அந்த தோஷம் இருக்கலாமான்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல உபயலிங்காதிகாரம்னு ஒரு அதிகாரத்தை பாதராயணர் ஒதுக்கி வைக்கிறார். பெருமாளுக்கு ரெண்டு அடையாளங்கள். ஒரு அடையாளம், அவன் சர்வ கல்யாண குணாத்மகன், எல்லா கல்யாண குணமும் அவர்கிட்ட இருக்குமா, கூட சேர்த்து ஏதாவது தோஷம் இருக்குமா, தோஷமே இருக்காது. அப்போ அகில ஹேய பிரத்யநீகதானன், ஒரு ஹேயம் இருக்காது, ஒரு தோஷம் இருக்காது. தோஷத்தை குறைன்னு வச்சுட்டா ஆண்டாள் சொல்றா, என் கோவிந்தனுக்கு குறையே கிடையாதுன்னு விட்டா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, தோஷமே அவர்கிட்ட இல்லை. அது ஒரு அர்த்தமா, அவர்கிட்ட தோஷமே இல்லை. ஆனா அதுல ஒரு பெரிய டவுட் வரும். இல்லையே சார், ஆண்டாளே சொல்லியிருக்கா, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, பொய்யே சொல்லி பழகக்கூடிய ஒருவனை இங்கேயாவது பார்த்திருக்கியா, இப்படிதான் ஆண்டாள் கேட்கறா பாருங்க. பொய் தான் சொல்லணும், ஸ்ட்ரிக்ட்லி நான் சொல்லுவதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு பிரமாணம் எடுக்கிறான் பெருமாள். அப்படி ஏலா பொய்கள் உரைப்பானை நான் சொல்லல, ஆண்டாள் சொன்னா. இப்ப வந்து பாய்காட் ஆண்டாள் நம்ம ட்விட்டர்ல போய் ட்ரெண்ட் பண்ண முடியாது. ஆண்டாளே சொல்லிட்டா, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, பொய்யே சொல்லி பழகினவனை இங்கேயாவது பார்த்திருக்கியா. அதனால கிருஷ்ணர் பொய் சொல்லியிருக்கார். அவருடைய ராசக்கிரீடையை பல பேர் தான் சார், டிசம்பர் 31 நான் போய் டான்ஸ் ஆடினா எங்க அம்மா என்ன திட்டுறா, கிருஷ்ணர் மட்டும் போய் ஆடினா ராச பஞ்சாத்யாயின் கேசபிஞ்சிகோ அப்படின்னு ராகத்தை போட்டு பாடுறான். நான் ஆடினா தப்பு, கண்ணன் ஆடினா சரியா, மேடை பேச்சிலெல்லாம் இப்படிதான் குரல் மாத்திக்கணும்.